நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. ரெடிமேட்ஸ் வழங்கும் குழு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் வந்து நம்ம டவுன் பேட்டை பகுதியில் இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கோம். அந்த வகையில் டவுன் பகுதியில் ஒரு நேயர் வீட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க வீட்டில் குழு பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக நல்லாவே இருக்குது. அவங்க மூலமாகவே இதை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்னதுன்னு விவரம் கேட்டுக்கலாம். சரியா? ஓகே, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. முத்துமாரி என்னோட நேம். ஓகே, எத்தனை வருஷமாக குழு வைக்கிறேன்? இது 8வது வருஷம் வைக்கிறோம். 8வது வருஷம் வைக்கிறோம். ஆமாம். யாரெல்லாம் உங்களுக்கு உதவி? எந்த எங்கள் வீட்டில் எல்லாருமே உதவி தான். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் குழு செய்வோம், அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுவோம். 1 மந்த்துக்கு முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிடுவோம் எங்கள் எல்லாமே. நீங்கள் வச்சிருக்க பார்த்தா 1 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம். ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது புதுமையாக ஏதாவது பண்ணணும், இல்லை நம்ம வந்து தெய்வங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தரணும்னு நினைக்கிறோம். அதனால் இந்த வருஷம் வந்து பழனி முருகன் ராஜாலங்காரம் பண்ணணும்னு நினச்சி இந்த வருஷம் அந்த அலங்காரம் பண்ணியிருக்கோம். சரி, யார் ஐடியா கொடுத்தாங்க? அது எங்கள் வீட்டில் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம். அவங்க வீட்டெல்லாம் கேட்கலாம். ஆ, கே வணக்கம். அவங்க பேசுகிறேன். என் பேர் பிரத்யக்ஷ சங்கரன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கேன். எங்கே படிக்கிறோம்? ஜெயந்திரா ஸ்கூல். ஓகேப்பா. இந்த சொல்லு, நம்ம வீட்டு குழுனாலே ஒரு பிரம்மாண்டம் தெரியும்.
எங்களுக்கும் தெரியும். அதனால நீ சொல்லு, இந்த வருஷம் இந்த மாதிரி ஐடியா எல்லாம் பண்ணது யாரு? எங்க அப்பா தான். எல்லாருமே அப்பா தான். நீங்க எதுவும் பண்ணல? பார்க் பண்ணு, பார்க் பண்ணி பார்க். ஓகேவா? சரி, அப்பாட்ட வணக்கம். சார், வணக்கம். உங்க பேர் சொல்லு. என் பேர் பாலசுப்ரமணி. சிண்டிகேட் பேங்க்ல வந்து டெய்லி கலெக்ஷன் ஏஜென்டா இருக்கிறேன். சரிங்க சார். இது ஒரு 8 வருஷமா நாங்க கோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷம் புதுமையாக சேர்ந்து பண்றோம். இருந்தாலும் ஐடியா கொடுக்கறது கொடுத்து மற்றபடி எனக்கு ஒத்துழைப்பு எல்லாமே குடும்பத்தில் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷம் வரும்போது நம்ம வீட்டில் வரும்போதே இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்கறதுக்கு தான் வருவாங்க. அதனால அந்த புதுமையை நம்ம உருவாக்கணுங்கிறதுக்காக ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா வந்து டூரிஸ்ட் ஏஜென்ட், எல்லா ஊருக்கும் கூட்டு போய் காட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கு அந்த பாக்கியம் இல்லாட்டாலும் என்னுடைய வீட்டில் வந்து எல்லா அம்மனு இருக்கிற மாதிரி ஒரு பாக்கியம் பண்ணும். ஒவ்வொரு வருஷம் புதுமையாக ஒவ்வொரு இதாக கொண்டு வர, சாமியை கொண்டு வரணும் ஒரு இது ஐதீகத்தில் பண்ணியிருக்கேன். நல்லா சிறப்பாக இருக்குது. 8 வருஷம் பண்ணுறதுனால எந்த வித குறையில் நல்லா தான் இருக்கிறோம். சொந்தங்கள் நல்லா பலப்படுது. அதனால் நம்ம வீட்டில் திருமண நிகழ்ச்சின்னா 2 நாள் தான் நடக்கும். ஒரு பேர் சூட்டு விழா ஒரு நாள் தான் இருக்கும். ஆனால் 9 நாள் தொடர்ச்சியாக நடக்கிறது இந்த ஒரே இது நவராத்திரி கோலுவில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேர் சங்கர். நீங்க சொல்லுங்க, என்ன பண்றீங்க? எம்டிடி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். சரிங்க சார். உங்க வீட்டு கோலு என்னது? நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா, எல்லாமே எதுவும் குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இல்லையா? எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமே நீங்க ஏதாவது உதவி பண்ணிருக்கீங்களா? ஆமா, பிள்ளையாரு. பிள்ளையார் நீங்க ரெடி பண்ணதா? ஓகே, ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு உண்மையில பிள்ளையார்னா தான் ரொம்ப பிடிக்கும். சரி, பிள்ளையார் வைக்கணும்னு எப்படி திடீர்னு தோணுச்சு? பிள்ளையார் பிள்ளையார் தான் அது ரொம்ப எப்படி எப்படி தோணுச்சு? தற்செயலையே பிள்ளையாரை நீங்கள் பண்ண அப்படின்னாங்க. ஆ, நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். அதாவது பொதுவாக நான் சொல்கிறேன், கோலு அப்படின்னாலே நீங்கள் நிறைய வச்சுருக்கனால உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். ஆன்மீக ரீதியாக தான் நம்ம கோலு வைக்கிறோம். நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்களுக்கு ஒரு நல்லது கருத்து, பொதுவான கருத்து ஏதாவது சொல்லணும்னு நினச்சா நீங்கள் என்ன சொல்லலான்னு இருக்கிறீங்க? இது மாதிரி எல்லாரும் வீட்லேயும் இந்த மாதிரி கோலு வைக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுவோம். ஆன்மீகம் வளர்கிறதுக்கு வேறு எங்கேயுமே நம்ம வளரணும். ஆன்மீகம் வளர்றதுக்கு நம்மளே முன் வந்து நம்மளோட வீட்டை எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். அதனால் வர்றவங்களுக்கு நாங்கள் எல்லாமே இந்த மாதிரி பண்ணுங்கள், அது மாதிரி பண்ணுங்கள் ஒரு விவரம் சொல்லிவிட்டு அவங்களும் அடுத்த பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க. இருக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது ஏதாவது வகையில் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும். நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த குலு மூலமாக ஆன்மீகம் வளரணும், அப்போ தான் அன்பு அமைதி இதெல்லாம் நாட்டில் பெருகும் அப்படின்னு உங்கள் எண்ணமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் குடும்பத்தோடு இன்னும் பல வருடங்கள் இதை விட சிறப்பாக நல்ல விதமாக வைக்கணும் அப்படின்னு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சோனா ரெடிமேஸ் வந்து நிகழ்ச்சியை நடத்திட்டு ஒரு அன்பு பரிசு உங்களுக்காக வழங்குறாங்க. ஸோ வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப எங்கள் வீட்டுக்கு வந்து அதுவும் 2வது முறையாக வந்திருக்கீங்க, எங்கள் தேடி வந்திருக்கீங்க, அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சோனா ரெடிமேட் நிறுவனத்துக்கும் மயிரி டிவி நிறுவனத்துக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை கொடுக்கும். மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுனால எங்களுக்கு ஒரு ஆர்வம் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. இதுமாதிரி ஒவ்வொரு வருடமும் எல்லாரும் வந்து இது பண்ணாங்களா, எங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 நன்றி. ஸோ மீண்டும் அடுத்த வருடமும் இதே மாதிரி இன்னும் புதுமையான ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அப்படிதான் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும். அந்த படைப்போடு மீண்டும் அடுத்த வருடமும் இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படைப்போடு சோனா ரெடிமேட்ஸின் உதவியோடும் மயிரி டிவியின் உதவியோடும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.